சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை, பேருந்துகளில் நெரிசல்களை தவிர்க்கும் புதிய வகை இருக்கைகள் போன்ற நவீன உத்திகளை லயன்ஸ் கிளப் கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிளப் அமைப்பினர் உருவாக்கி அசத்தியுள்ளனர். அதிகரித்து வரும் இயற்கை வள பாதிப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பல்வேறு தன்னார்வ அமைப்பினர் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோயம்புத்தூர் லயன்ஸ் கிளப் சுப்பீரியர் கிளப் நிர்வாகிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் புதிய வழிமுறைகளை கூட்டு முயற்சியாக கண்டுபிடித்து அசத்தியுள்ளனர். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் குளியலறை, கழிவறை, வாஷ்பேசின் சமையலறை பயன்பாடு போன்றவற்றில் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தும் நீரை சேமிக்கும் முறைகள், பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பது மற்றும் பேருந்துகளில் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இருக்கைகள் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பத்திரிகையாளர் அரங்கில் நடைபெற்றது. இதில் பன்னாட்டு லயன் சங்கம் முதல்நிலை ஆளுநர் நித்யானந்தம், இரண்டாம் நிலை ஆளுநர் ராஜசேகர் மற்றும் கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிங்ஸ் அமைப்பின் தலைவர் வெங்கடகிருஷ்ணன் மற்றும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கிய சித்தார்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கௌரவ அழைப்பாளராக பிரபல திரைப்பட இயக்குனர் ஆர் வி உதயகுமார் கலந்து கொண்டு புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். இதில் பேருந்துகளில் நெரிசலான நேரங்களில் புதிய தொழில்நுட்ப வடிவிலான இருக்கைகளை பயன்படுத்துவதால் அதிக இடவசதி கிடைப்பதுடன் நெரிசலான ஆபத்தான பயணங்களை தவிர்க்க இயலும் என தெரிவித்தனர். மேலும் அன்றாடம் பயன்படுத்தும் நீரின் அளவை குறைப்பது, அவற்றை மீண்டும் பயன்படுத்தும் முறைகள் குறித்தும், பிளாஸ்டிக் கழிவுகளை ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வாறு குறைத்து பயன்படுத்தலாம் என்பது குறித்தும் ஆலோசனைகளை கூறினர். இந்த ஃபங்க்ஷனுக்கு பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்த வெங்கடகிருஷ்ணர் அவர்களுக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, எங்களுடைய இந்த கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிங்ஸ் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிங்ஸினுடைய பட்டய தலைவராக இருக்கிற சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக இருந்த நம்ம வெங்கடகிருஷ்ணன் அவரோட அழைப்பின் பேரில் எங்களுடைய கவர்னர் சார் ராஜசேகர் சார், அப்புறம் எங்களுடைய நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பரிச்சயமான நம்ம ஃபிலிம் டைரக்டர் சார் கலைமாமணி உதயகுமார் சார், அப்புறம் ஈதல் ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் உதயகுமார் சார், இது எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா எந்த விஷயம் பண்ணாலும் ஊக்குவிக்கிறதுக்கு 4 பேர் இருந்ததுனால தான் எந்த விஷயமும் வந்தாலும் வெளியில் வரும். ஸோ எனக்கு ஊக்குவிக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் இருக்குது. எதுக்கு வேண்டி இந்த ப்ரெஸ் மீட் அப்படின்னா, நம்ம பூமியில் நிறைய பேர் இருக்கும், கோடிக்கணக்கான பேர் இருக்குது, 600 கோடி பேர், 700 கோடி பேர் இருக்கும், 900 கோடி பேருக்கு வந்துட்டு நம்மளுடைய பாப்புலேஷன் வந்துட்டு அடுத்த 20 வருஷம் 30 வருஷத்தில் போயிடும். நம்ம நிறைய கன்சியூம் பண்ணுறோம், நிறையா பொருட்களை கன்சியூம் பண்ணுறோம், நிறைய குப்பைகளை தூக்கி வெளியில் வீசுகிறோம், நிறைய கன்சியூம் பண்ணுறோம், அப்படியே தூக்கி குப்பைகளை மிச்சம் வரதான் குப்பைகளை வெளியில் வீசுகிறோம். இந்த பூமியை வந்துட்டு ஒரு டஸ்ட்பின் மாதிரி நம்ம